பிக் பாஸ்ல யாரும் எதிர்பார்க்காத விதமா வனிதா விஜயகுமார் எலிமினேட் ஆயிட்டாங்க. இது விஜய் டிவி கொடுத்த பெரிய அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாள் விஜய் டிவி அப்படின்ற ஒரு சேனல் டிஆர்பிக்கு மட்டும்தான் செயல்படுது அப்படின்னு, இவங்க வச்சிருக்க ஓட்டிங் சிஸ்டம் எல்லாமே ஃபேக் அப்படின்னு, இவங்களுக்கு பிடிச்சவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, இவங்களுக்கு டிஆர்பி கொடுக்காதவங்களை எலிமினேட் பண்றாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட அதிகப்படியான பேச்சு இருந்ததை முறியடிக்கிற விதமா வனிதா விஜயகுமாரை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ்ல அதிகமா டிஆர்பிக்கு தீனி கொடுத்தது நம்ம வனிதா விஜயகுமார் தான். அவங்க பேசின கான்ட்ரவர்சியான பேச்சு தான் இப்போ பிக் பாஸ் 3-ய சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தோ மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் பிக் பாஸ்ல இருக்க முடியும் அப்படின்றதுக்கு சாட்சியா வனிதா விஜயகுமாருக்கு ஆதரவு இல்லை அப்படின்றதுக்கு காரணமா இப்போ வனிதா விஜயகுமார கன்ஃபார்மா எலிமினேட் பண்ணிட்டாங்க. வனிதா விஜயகுமார் வெளில வந்துட்டு, நான் நல்லா தானப்பா கொலை பண்ணேன், என்னையாப்பா வெளியே அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இப்படி சொல்லும் போது அவங்கள யார் யார் திட்டினாங்களோ அவங்க எல்லாருமே வனிதா விஜயகுமாரை கொஞ்ச நேரத்துக்கு பாவமாக தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா வனிதா விஜயகுமாரோட முகவாட்டம் ரொம்பவே பரிதாபமாக இருந்துச்சு. வனிதா விஜயகுமார் வெளியில் வர ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வனிதா விஜயகுமாரை பற்றி கேட்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கழுவி கழுவி ஊத்துனாங்க. ஏன்னா வனிதா விஜயகுமார் செஞ்ச கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வனிதா விஜயகுமாரை கமலஹாசன் முன்னாடி வச்சு செஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வனிதா விஜயகுமாருக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங்காகவே இருக்கும். ஏன்னா வனிதா விஜயகுமார் முன்னாடி எல்லாருமே பயந்து தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க வெளில போனதை தொடர்ந்து இனிமேல் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வர முடியாது அப்படின்ற தெரிஞ்ச ஹவுஸ்மேட்ஸ் வனிதா விஜயகுமாரை பற்றி லைவாகவே டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வனிதா விஜயகுமார் வந்ததுலேருந்து இந்த வீட்டில் ரொம்பவே அடமண்ட்டாக தான் இருந்தாங்க. யாருமே அவங்க சொல்கிறத கேட்கல, அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு கேம் லாண்டா அவங்க செய்கிறது தான் சரி, மற்றவங்க செய்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி சரியாக செய்கிறவங்களுக்கே அட்வைஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பை ஏற்றுக்கிறதே இல்லை. சரி, அந்த தப்பை ஏற்றுக்க கூட வேணாம், ஆனால் சரியாக செஞ்சவங்களே நீ தான் தப்பு செஞ்சுருக்க அப்படின்னு சண்டையும் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, சும்மா இருக்கிறவங்களை தேவையில்லாமல் சண்டையை மூட்டி விட்டு இந்த வீட்டில் அதிகமாக சண்டை போடுறதே இந்த வனிதா விஜயகுமார் தான். இப்படி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வனிதா விஜயகுமார் மேல குற்றச்சாட்டை அடுக்கி வைக்க வனிதா விஜயகுமாருக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. வனிதா விஜயகுமார் வெளியில வரும்போது மக்கள் எப்படி என்னை திட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில வந்தாங்க. ஆனா வீட்டுக்குள்ளே இவ்வளவு திட்டுவாங்க அப்படின்னு அவங்களே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள எல்லாருமே வனிதா விஜயகுமாரை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு நாள் வனிதா விஜயகுமாரை திட்டிக்கிட்டு இருந்த மக்களே பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ளவங்க இப்படி வனிதா விஜயகுமாரை திட்ட வனிதா விஜயகுமாரை பரிதாபமாக தான் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லை, கமலஹாசனும் பரிதாபமாக தான் வனிதா விஜயகுமாரை பார்த்தாங்க. இதை முடிச்சுட்டு வனிதா விஜயகுமாரை பற்றி ஒரு ஏவியும் போட்டாங்க. அந்த ஏவியில் வனிதா விஜயகுமாரை யார் யார் திட்டினாங்களோ அவங்க எல்லாரும் வனிதா விஜயகுமாரை தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த ஏவி இருந்துச்சு. ஏன்னா வனிதா விஜயகுமார் தன்னோட இயல்பான கேரக்டரை தானே வெளிப்படுத்துறாங்க. பிக் பாஸ் ஹவுஸ் காண்டி நடிக்கலை, மக்களுக்காண்டியும் நடிக்கலை, கமலஹாசன் காண்டியும் நடிக்கலை, அவங்களோட இயல்பான கேரக்டரில் இருந்தாங்க. அவங்க தப்புன்னு செஞ்சால் தப்புன்னு சொல்லிடுவாங்க, சரினா சரின்னு சொல்லுவாங்க. மட்டும் இல்லை, வனிதா விஜயகுமார் சொன்ன ஒரு கருத்து கமலஹாசனை மட்டும் இல்லை, அங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாருமே கண்கலங்க வச்சிருச்சு. ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை துணை அவசியம், ஆனால் அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல, அது ஏன்னு எனக்கே தெரியல. என்னோட வீதினு நினைச்சுக்கிறேன், ஆனா என்னோட குழந்தைங்களுக்காண்டி மற்றவங்கள்ட்ட ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அடுத்தவங்கள்ட்ட நான் என் மேல தப்பு வந்துடக்கூடாதுன்னு குற்றத்தை சொல்றேன், ஆனா அது எனக்கே தப்பாயிருது. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல சொன்னதை எல்லாமே நான் ஏத்துக்கிறேன், என்னோட அப்பா என்கிட்ட சண்டை போடுறதையும் நான் ஏத்துக்கிறேன், எனக்கு என்னோட அப்பாவும் வேணும், என்னோட குழந்தைங்களும் வேணும், என்னோட வாழ்க்கைக்காண்டி தான் இவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வனிதா விஜயகுமார் சொல்ல அங்கே உள்ள கமலஹாசனும் ஆடியன்ஸும் கண் கலங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். வனிதா இப்படி சொல்ல கமலஹாசன் தன்னோட பொண்ணா நினைச்சு வனிதா விஜயகுமாருக்கு ஒரு கியூட்டான ஹக்கும் கொடுத்தாரு நம்ம கமலஹாசன். பிக் பாஸ்ல எவ்வளவோ கண்டஸ்டண்டை பார்த்துருப்போம், ஆனா பிக் பாஸ் 3-ல இப்படி ஒரு கண்டஸ்டண்டை இப்போதான் பார்க்குறேன் அப்படின்னு கமலஹாசன் பெருமையா சொல்லி அந்த ஷோவை முடிச்சு வச்சாரு. வனிதா விஜயகுமாரை இவ்வளவு நாள் திட்டின எல்லாருமே வனிதா விஜயகுமாரை தேவையில்லாம திட்டிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த கடைசியான பயணம் இருந்துச்சு. வனிதா விஜயகுமார் வெளில போனதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின தகவலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.